உங்களையெல்லாம் ரொம்ப தரக்குறைவாக பேசினார். 500, 1000 ரொம்ப மோசமாக சொல்லக்கூடாத வார்த்தைகள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இப்போ இன்றைக்கி கூட்டம் நடத்தணும், கூட்டத்தில் என்ன முடிவெல்லாம் எடுத்தது நீங்கள் வெளிப்படையாக நாங்கள் வந்து நீங்கள் எல்லாம் இருந்து கவனிச்சிங்க. என்னென்ன வந்து June 3rd நாங்கள் பணிகள் செய்ய போகிறோம், மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், எந்த வகையில் கூட்டங்களை நாங்கள் நடத்த போகிறோங்கிறத வெளிப்படையாக சொன்னோம். இது நான் இது சம்மந்தமான உங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்குது. ஒருத்தர் பொய் சொல்கிறதுக்குனே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்கன்னா அந்த பொய் சொல்கிறதே நீங்கள் இப்போ வந்து 10-15 நீங்களும் லைவில் வைக்கிறீங்க, அதையும் ஒரு செய்தியாக போடுறீங்க. நான் ஒரே ஒரு சம்பவம், தரமான சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அநேகமாக கோயம்புத்தூரோடைய ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தூத்துக்குடியில் வந்து 5 நிலக்கரி இருப்பு இருந்துச்சு, ஆனால் 5 வந்து உற்பத்தி செய்யல, அண்ணா மின் நிலையம் நிறுத்தி வச்சுட்டாங்க, தனியாரிடம் கொள்முதல் செஞ்சான்னு சொன்னாங்க. அன்றைக்கி இரவே வந்து நான் அன்றைக்கி மாலை இரவே வந்து நான் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு பண்ணி நானே அந்த கூட்டத்தில் சொன்னேன், பத்திரிகையாளர் சந்திப்பில் 5 எவ்வளோ எவ்வளோ மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எந்த பத்திரிகையாளரும் அந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட ஏங்க அந்த மாதிரி பொய் பேசுனீங்கன்னு யாரும் கேட்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நானே ஒரு தவறான கருத்தை சொன்னால் கூட அடுத்த முறை சந்திக்கும் போது நீங்கள் அந்த கேள்வியை கேட்கணும். சொல்லக்கூடிய கருத்து உண்மையாக சரியாக தவறாங்கிறத மக்களுக்கு சொல்லணும். ஒரு லைவில் வைக்கிறீங்க, ஒரு இப்போ தொலைக்காட்சி இருக்குன்னா ஒரு லைவில் வைக்கிறாங்க, அந்த சொல்லக்கூடிய கருத்து அல்லது அது கருத்து சொல்லக்கூடியது 5 உற்பத்தி செய்யப்பட்டதெல்லாம் மறைச்சோ அல்லது தெரியாமையோ அல்லது மறந்தோ ஏதோ ஒரு கருத்துக்களை வெளியிடுறாங்க. அந்த வெளியிடக்கூடிய கருத்துக்களை வந்து நான் தவறுன்னு சுட்டி காட்டினதுக்கப்புறமும் ஒரு கேள்வி கேட்கணும்ல, ஏன் இப்படி வந்து தவறான பொய்யான கருத்துக்களை வந்து நீங்கள் பத்திரிகைகள்கிட்ட சொன்னீங்க, இப்போ உங்களுக்கு விவரம் தெரியலையா அல்லது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லையான்னு கேட்டேன். அது சுருக்கமாக சொன்னால், நீங்கள் சொன்ன நபர் வந்து புரிதலும் இல்லை, புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் இல்லை. அதனால் வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாதவங்ககிட்ட நீ எந்த கருத்தை சொன்னீங்கனாலும், சில பேர் வந்து தன்னுடைய இருப்பை காட்டுறதுக்காக, நானும் இருக்கேன் ஒரு இயக்கத்தில், அதில் பொறுப்பில் இருக்கேன், நான் தினமும் வந்து பத்திரிகையிலையோ தொலைக்காட்சியிலையும் என்னுடைய செய்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக தவறான செய்திகளை, உண்மைக்கு புறம்பான செய்திகளை, அரசின் மீது அவதூறு பரப்பக்கூடிய செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி கருத்துக்களை வெளியிடுறாங்க. அந்த கருத்துக்களுக்கு நம்ம பதில் சொல்லி நீங்களும் கேள்வி கேட்டு உங்களுடைய பக்கத்தையும் வீணடிக்க வேணாம், தினசரி பத்திரிகை வார பத்திரிகையில் உங்களுடைய தொலைக்காட்சியில் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். ஏன்னா முழுக்க முழுக்க வரக்கூடிய அந்த சம்பவங்கள் என்பது மனு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக, மனு பாரத பிரதமர் அவர்கள் பங்கு பெற்ற அந்த அரசு விழாவில் மிக தெளிவாக சுட்டி காட்டினார்கள். எந்த அளவிற்கு தமிழகத்தினுடைய உற்பத்தி இருக்குது, நமக்கு அந்த உற்பத்தியினுடைய அளவீட்டில் நம்ம எவ்வளோ வரிகள் கட்டுறோம், எவ்வளோ நமக்கு வந்து ஒன்றிய அரசினுடைய ஒதுக்கீடுகள் இருக்குது அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஆக நமக்கு வரக்கூடிய அந்த நிகழ்வுகள் வந்து 1.2% தான் முதலமைச்சர்கள் தெளிவாக அந்த உரையில் சுட்டி காட்டினாங்க. ஆக நம்ம 1 வரி செலுத்தினோம்னா நமக்கு 35 தான் ஒன்றிய அரசு திருப்பி தருகிறது. நான் 1 உங்கள்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு 35 திருப்பி தருகிறது. இப்போ இதில் என்ன இருக்குது? நம்மளுடைய உழைப்பின் மூலமாக செலுத்தக்கூடிய வரிகள் முழுவதுமாக நமக்கு வரலை. அப்போ அந்த வரிகள் முழுவதுமாக வந்தால் என்ன தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும்? இப்போ நம்மளுடைய வரிகள் வேறு எங்கே செல்கிறது, வேறு மாநிலங்களுக்கு செல்கிறது, அது எந்தெந்த மாநிலங்கள் உங்களுக்கு தெரியும், எந்தெந்த மாநிலங்கள் அதிகமான ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டப்போ இதையெல்லாம் பற்றி பேசாதவங்க. நான் இன்னும் கூட சொன்னேன்ல, பெட்ரோல் டீசல் விலையில் வந்து குறைச்சிட்டு வந்து மாநில அரசுகள் குறைக்கணுங்கிறது எந்த வகையில் நியாயமானது சொல்லுங்கள்? ஒன்றிய அரசு விதிக்கக்கூடிய அந்த வரியை குறைக்காமல் மாநில அரசுக்கு பங்கு கொள்ளக்கூடிய வரிகளை மட்டும் குறைச்சிட்டு ஒன்றிய அரசினுடைய முழு வரிகளையும் முழுவதுமாக அவங்க வசூலிக்கக்கூடிய அந்த வரியில் எதுவுமே குறைக்கல. இது ரொம்ப தெளிவாக நீங்கள் எல்லா சமூக வலைத்தளங்களையும் வந்து எல்லோரும் மனு நிதியமைச்சர்கள் கூட எடுத்து சொன்னாங்க. ஆக குறைக்கக்கூடிய அந்த வரிகள் அல்லது குறைக்கக்கூடிய அந்த விலைகள் வந்து நமக்கு அதில் மாநில அரசினுடைய பங்கு, நம்மளுடைய வருவாயும் அதில் குறைஞ்சிருக்கு. ஆக 2 அரசுகளும் சேர்ந்து குறைக்கப்பட்டதோட அந்த இதுதான் அது. இல்லை தனிப்பட்ட முறையில் வந்து ஒன்றிய அரசு மட்டும் குறைச்சது போலவும் மாநில அரசினுடைய அது பங்கு அதில் எதுவுமே இல்லாத போல ஒரு மாயத்தோட்டத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் தயவு செஞ்சு என்னென்ன நியாயமான கருத்துக்கள் சொல்வதற்கு அல்லது தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டினால் அரசு அதை சரி செய்து சிறப்பான ஆட்சி நடத்துவதற்கு எங்களுக்கு மனு முதலமைச்சர்கள் உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதனால் துறை சார்ந்தும் சரி அல்லது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் சரி குறைபாடுகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து ஒரு நல்ல நிர்வாகத்தை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே நீ வர இப்போ சொன்ன நபர்களுடைய அந்த கருத்துக்கள் அடிப்படையில் வந்து உங்கள் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம், என் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம்.